ஓ மகா கணபதியே நமக, வணக்கம். இது ஆவணி மாதம் சம்பந்தப்பட்ட ராசி பலன்கள். அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு உடையது. மிதுன ராசினியர்களே, உங்களை பொறுத்தளவு இந்த மாதத்து சம்பவங்களிலே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் ஒரு 3 வாரங்களுக்கு 3 இடத்திலும், 4வது வாரத்திலே 4 இடத்திலும் ஆட்சி உச்சம் பெறுகின்ற காரணத்தால் மிக அதீத தைரிய வீரிய பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய எதை எப்படி செய்ய வேண்டும், எந்த இடத்தில் யாரோடு எப்படி பழக வேண்டும், யாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய சுய அளவில் நீங்கள் உங்களை மெருகேற்றிக் கொள்வதற்கும், உங்களை நீங்கள் நன்னடத்தை பாதைகளை பிரமாதப்படுத்திக் கொள்வதற்கும் உண்டான அத்தனை அறிவு, திறமை, ஆற்றல் அத்தனையும் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு 3 இடத்திலே சூரியனும் செவ்வாயும் புதனும் 24 தேதி வரை இருக்கின்ற காரணத்தால் எந்த வேலையை எப்படி செய்யணுங்கிறது மற்றவங்க கூட உங்களை பார்த்து தான் கற்றுக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட இந்த உலகமே உங்களை பார்த்து, உங்களை நோக்கி, உங்கள் பெயர் பார்வை வைத்து கொண்டிருக்கக்கூடிய காலம். மிக பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இளம் தம்பதிகளாக, இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கோபதாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் வரும். உறவுகளிலே சற்றேறக்குறைய நானா நீயாங்கிற போட்டிகள் நிகழும். அது மட்டுமில்லை, 7 இடத்திலே சனி கேது வீற்றிருக்கிற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே கிட்டத்தட்ட ஒரு சலசலப்பான ஒரு காட்சிகள் எல்லாம் நடப்பதற்கு காரணம் உண்டு. இது கூட உழைப்பு அதிகமாகின்ற காரணத்தால் உங்களுக்கு ஓய்வெடுக்க முடியவில்லை, உற்சாகமாக வாழ நேரம் இல்லை, சினிமாவுக்கு போகலை, டிவி பார்க்கலை, இப்படிங்கிறதுல வாழ்க்கை வெறுத்து போகிற சம்பவங்கள் ஒரு மாதிரியாக உங்கள் மனசை நோண்டிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை பாதை, உழைப்பை கவனியுங்கள். அதுபோல் 2 பிரபாதிபதியாக இருக்கக்கூடியது அந்த இதய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கிட்டத்தட்ட இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வயதானவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட வாய்க்கோளாறுகள், வயிற்றுக்கோளாறுகள், ஜீரணக்கோளாறுகள், இருதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள், ரத்தம் மூலமாக வரக்கூடிய ஏதாவது 1-2 விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனாலும் எந்தவித ஆபத்தான செய்திகளும் உங்களுக்கு வருவதற்கில்லை. அதற்கு மேல் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் கிரகவளம் சரியாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக பெரும் குழப்பங்கள், பெரிய குறைகள் வந்துவிட வாய்ப்புகள் இல்லை. அதுபோல் 4 இடத்தில் போய் புதன் அமர்கின்ற போது தொழில் ரீதியாக கற்ற கல்விக்கு தகுந்த பதவிகள் எடுப்பதும், கற்ற கல்விக்கு தகுந்த இடங்களுக்கு சென்று உங்களை மகிழ்வாக வைத்துக் கொள்வதற்கு உண்டான பதவி மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய மாற்றங்கள், புதிய தொழில் தொல்ல துவங்கக்கூடியவர்களுக்கு முதலீடுகள் செய்வதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்நிய ஜனம், இனம், மதம், மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களுக்கு மத்தியிலிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்கள், அதுபோல் வாகனங்களை வைத்துக்கொண்டு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட், டிராவல் சம்பந்தப்பட்ட துறையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நல்ல ஒரு வாய்ப்புகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு. அதேபோல் உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய செலவினங்கள் தவிர்க்க முடியாதது என்றாலும் அது ஓரளவுக்கு நல்ல விதமான பாதைகளுக்கு அந்த செலவினங்கள் நடக்கும். அதில் ஒரு மகிழ்ச்சி பாதை தெரிய வரும். என்னதான் செலவானாலும் ஒரு பக்கத்தில் அதில் ஒரு மகிழ்ச்சி என்பது மிச்சம் இருக்குது. எதிரிகளால், நோய்களால், சட்ட வழக்குகளால், துன்பத் துயரங்களால் கலைந்து போன ஒரு மாதிரி சிரமப்பட்டு கொண்டிருந்த மன ஓட்டங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கிறது. ஒரு தைரிய பராக்கிரமம் ஏற்பட்டு எதை எப்படி எதிர்கொள்ளுவது என்று சொல்லுகின்ற அளவிற்கு அறிவுபூர்வமான சிந்தனைகளில் உங்களுடைய வாழ்க்கை பாதை சென்று கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. அதுபோல் சுபகாரியங்கள் நடத்த வேண்டும், சுபசெய்திகள் பேச வேண்டும், வீட்டுக்குள்ளே கல்யாணம் நடத்தணும், கூட பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அல்லது ஏதாவது வீடு கட்டணும், மனை வாங்கணும், இப்படிப்பட்ட அசையும் அசையாத சொத்துக்களை சேர்த்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த குரு பெயர்ச்சி ஏற்பட்ட பிற்பாடு இந்த நவம்பர் 4 பின்னாடி நீங்கள் அது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு சென்றால் ஆற்றுகின்ற காரியங்கள் மிக எளிதாக, சுலபமாக, நிவர்த்தியாக, சந்தோஷமாக, முழுமனதாக, பூரணத்துவம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுபோல் தொழில் ரீதியாக நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சொந்தமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான களம் காத்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பானது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். புதிய கிளைகள் துவங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் பணத்தை கையாளுவதும், அதை எப்படி அபகரிப்பது, அதை எப்படி காப்பாற்றிக் கொள்வது, எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது, இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஒரு தன்னிறைவு பெற்று அறிவும் திறமையும் ஆற்றலும் சேர்ந்து நல்லபடியாக உழைத்து முன்னேறுகின்ற வாய்ப்புகளுக்கு உட்பட்ட மாதம் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.